இப்போ சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி வசூல் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவாக இருக்குது. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ராஜமொழி ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி 2, RRR இந்த படங்களின் மூலம் 1000 கோடி வசூல் வந்து சாத்தியம் அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபித்தார். அதே மாதிரி தான் நம்ம பிரசாந்தில் பார்த்தீங்கன்னா KGF 2ங்கிற படத்தின் மூலம் வந்து 1200 கோடிக்கு மேலே வசூலை சாதிச்சிட்டாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பாலிவுட் கேட்கவே தேவையில்லை. 10 வருடங்களாக ஃப்ளாப்பு கொடுத்துருந்த ஷாருக்கானே பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் ஜவான் பதான் அப்படின்னு 2000 கோடி வசூல் படத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்காங்க சில ஹீரோக்கள். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் 1000 கோடி வசூல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கட்டாய கனவாக மாறிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களை தாண்டி அந்த ஹீரோக்களுக்கு அப்படி ஒரு கனவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் சூர்யாவோட கங்குவா படம் நவம்பர் 14 ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? இப்போ இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஸ்டுடியோ ஹீரிங் கே ஞானவராஜ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சமீபத்தில் கங்குவா படம் 2000 கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக உறுதியாக சொன்னார். உடனே சூரிய ரசிகர்கள் அதை கொண்டாட ஆரம்பித்தாங்க. வழக்கம் போல் ஹேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் கழி ஊற்ற ஆரம்பித்தாங்க. 1000 கோடி வசூலே சாத்தியம் கிடையாது, இவர் 2000 கோடி கனவு காண்றாருப்பா அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ இதே மாதிரியான ஒரு கேள்வி தான் ஹைதராபாத்தில் நடந்த கங்குவா படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் சூர்யாவிடமே பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் படத்தோட ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் கே ஞானவேல்ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் வந்து 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு, இதை ரசிகர்கள்லாம் ட்ரோல் பண்ணுறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சூரியர்கள் என்ன பதில் சொன்னார்னா, ஏன் சார் நீங்கள் கனவு வந்து ஒரு பெரிய கனவு காண்றது குற்றம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஒவ்வொருத்தனும் கனவு காணணும். அந்த கனவு எவ்வளவு பெருசாக இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லது. நான் அதை நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து மேனிஃபெஸ்டிங்கை நம்புகிறேன், இந்த பிரபஞ்சத்தை நம்புகிறேன், நான் பிரார்த்தனைகள் நம்புகிறேன். கனவு பழிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கங்குவா படம் 1000 கோடி வசூல் அடிக்குங்கிறது எனக்கும் கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே இருக்குது. அதற்கான பிரார்த்தனைகளையும் இந்த பிரம்மஜத்திடம் வந்து நான் வந்து வேண்டுதலாக கேட்குறேன். அது கிடைச்சா கண்டிப்பாக சந்தோஷம் தானே, இதில் என்ன ஒரு தப்பு இருக்க போகுது, கிரைம் இருக்க போகுது அப்படின்னு ஆணித்தரமான பதிலை சூர்யா சொல்ல சொல்ல அந்த அரங்கே பார்த்திங்கன்னா கைத்தட்டல்களால் வந்து அதிர்ந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை.